ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாசி ரிவ்யூஸ். பொமியன் சீதா சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு ரிவ்யூவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் கூடியிருக்காங்க. அப்போது ஆதித்யா வர மாதிரி காட்டுறாங்க. ஆதித்யா வந்த உடனே தாத்தா வந்து வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வர்றதை பற்றி சிதம்பரம் நேத்தே சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்னு வெளியே சுற்றிட்டு இருந்துட்டீங்க போல் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் தாத்தா, நானும் எப்படியாட்டி என்னோடய சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி நான் முயற்சி பண்ணுறேன். எங்கள் அப்பா முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு இருக்குது, ஆனால் எதுவும் கிளிக் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, உங்களுக்கு நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாமா இதெல்லாம் என்னை வாங்க வாங்கன்னு சொன்னது இருக்குதானா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாங்க. இல்லை மாப்பிள்ள, நீங்கள் உங்கள் பொறுப்பில் எடுத்துகிட்டு இருக்க கடையில் வந்து அப்படி உங்கள் பேரில் மாற்றி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாங்க. ஆதித்யா வந்து நடிக்கிறாங்க. ஐயோ வேணாம் தாத்தா, இது உங்களோட, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களோட முயற்சியில் நடந்த ஒரு கடை, இதை வந்து எனக்கு எழுதி வச்சா அந்த குடும்பத்தில் எப்படி வந்து அவங்கெல்லாம் ஒத்துப்பாங்க? வேண்டாம், அது சரி வராது, எனக்கும் அது வேணாம் தான் தோணுது. நீங்கள் என் பேரில் என்னோடய பொறுப்பில் கொடுத்ததே போதும், ரிஜிஸ்டர்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க வந்து சிதம்பரம் இவங்க எல்லாம் வந்து என்ன மாப்பிள்ள இப்படிலாம் சொல்கிறீங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தாவும் என்ன பண்ணி உனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறேன், நீ எதுக்கு அதை வேணான்னு தட்டி கழிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ரம்யாவும் இங்கே பாருங்கங்க, இது எல்லாம் எல்லாருமே ஆசைப்பட்டு எடுத்த டெசிஷன் தான், எதுக்கு வேணான்னு மறுக்கிறீங்க, ஒத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. சிவகாமியும் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்புறம் தாத்தா சொல்கிறாங்க, நீங்களாம் தான் இப்போ அடுத்த ஜென்ரேஷனு, அடுத்த ஜென்ரேஷன் இப்போ வினை பார்த்தோன்னா அவன் வந்து ஸ்கிரிப்டு டைரக்ஷன் சொல்லி அதில் போயிட்டான், அதனால தான் ஸ்வீட் பற்றி நல்லா தெரிஞ்ச உனக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சிதம்பரம் வந்து என்கிட்ட சொன்னான், எனக்கும் அது சரின்னு பட்டுது, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி தாத்தா, நீங்கள் பெரியவங்க, நீங்கள் என்ன முடிவை பார்த்து முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குப்பா, எப்படி வளர்த்துருக்காங்கங்கிற மாதிரி வந்து தாத்தா சொல்கிறாங்க. நல்ல பையனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆதித்யா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இப்போ என்னோடய பேரில் 4 கடை எழுதி வைக்கிறீங்க, இனிமேல் இருக்க மொத்த கடையும் எழுதி வச்சுட்டு உங்கள் குடும்பம் நடு தெருவில் நிற்கிறத நான் பார்க்கணும், நான் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் வந்து எஞ்சி நான் வரேன், நான் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக போகிறாங்க. பத்மநாபன் வந்துடுறாங்க. பத்மநாபன் வந்துட்டு, கரெக்டு தான்ப்பா, தகுதியே இல்லாத அவங்கெல்லாம் அந்த கடையை நடத்தும்போது தகுதி இருக்கு இவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பொம்மியை பார்த்து சொல்கிறாங்க. சிதா சொல்கிறாங்க, சில பேருக்கு எத்தனை வாட்டி வந்து பேசினாலும் அவங்களுக்கு புத்தியே வராது போல் அப்படின்னு சொல்லி குத்தி கட்டுற மாதிரி சிதா சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பத்மநாதன் போயிடுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஆதித்யா வந்து, நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. என்ன திடீர்னு கோவிலுக்கு அப்படின்னு தாத்தா கேட்குறாங்க. இல்லை, என்னோடய பொறுப்பில் வந்து கடையை இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க, முத முதல்ல இந்த விஷயத்த சொன்னதுனால சாமி கும்பிட்டுட்டு சாமிக்கு அப்படி வந்து நான் இது பண்ணிட்டு வரேன், அர்ச்சனை பண்ணிட்டு வரேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ரம்யா கிட்டேயும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா, ஆதித்யா வந்து அவங்க அக்காவை பார்க்க தான் வராங்க. அங்கே வரும்போது பார்த்திங்கன்னா, ஏற்கனவே அவங்களுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இருந்த மாதிரி காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு பையன் பெருசாக இருக்காங்க, ரெண்டாவது கன்சீவ் இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவங்க ஒய்ஃப் பேர் நிஷான்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ அந்த பையனுக்கு வந்து சாக்லேட் வாங்கி கொடுக்குறாங்க. தேங்க்ஸ் டேடி அப்படின்னு சொல்லி அந்த பையன் வாங்குறான். உடனே இவங்க வந்து கேட்குறாங்க, நேத்ரா கேட்குறாங்க, என்னடா எதுக்கு நீ அங்கேயே தங்கிடலான்னு யோசிக்கிறியா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அக்கா, நான் ஒரு ஸ்வீட்டான விஷயந்தான் உனக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து 4 கடையை என் பேர்லேயே ரிஜிஸ்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரிஜிஸ்டர் பண்ண போகிறாங்களா, சூப்பர்டா. ரிஜிஸ்டர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த குடும்பம் வந்து சின்ன பின்னமாகணும், அதுதான் நம்மளோட இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, அங்கே போனால் உங்கள்கிட்ட இப்போ ஃபோன்லேயும் பேச முடியலை, சீக்கிரம் இதெல்லாம் முடிச்சுட்டு வாங்க, அந்த குடும்பத்தை அழிக்கிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபும் சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கூடிய சீக்கிரமே நடக்கும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சீன்ஸ் அப்படி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இவங்க பூமி வந்து குளிச்சுட்டு நைட்டி போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. ஃபாஸ்ட்டாக நடந்து வராங்க, கீழே விட போகிறாங்க. சித்தார்த்த வந்து தாங்கி பிடிச்சிடுறாங்க. ஸோ அழகாய் பூக்குதி சாங் வந்து பேக்ரவுண்டில் போட்டிருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க பார்க்குற மாதிரி காமிச்சிட்டு, அப்புறம் வந்து எத்தனை வாட்டி சொல்கிறேன் மெதுவாவான்னு சொல்லி, எதுக்கு இப்போ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நேற்று விழுந்ததை கையை பாரு, எப்படி ஆக்கி வச்சுருக்கேன், ஹாஸ்பிட்டல் போனாலும் போக மாட்டேங்கிற, செப்டிக் ஏதாட்டு ஆகிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும், எதுக்கு நீ இப்போ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று போனதும் உங்கள் லேப்டாப்பை சரி பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு க்ரீன் டீ போடுதான் அப்படின்னு, நல்ல பழிய மட்டும் எம்எல்ஏ சொல்லு சரியா அப்படின்னு சொல்லி சிதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பொம்மி வந்து பேகை பார்க்குறாங்க, என் பேக் எங்கே அப்படின்னு சொல்லி வந்து தேடி இருக்காங்க. சிதாத் வந்து பேக் வைக்கிற இடமா இது, அங்கே போய் கபோர்டில் போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பொம்மியோட சாரீஸ் எல்லாத்தையும் அப்படியே அழகாக அடுக்கி வச்சுருக்கிறாங்க. என்ன வேம்பு சார், என் சாரீ எல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க, யார் பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. சிதாத் வந்து, நான் தான் அடுக்கி வச்சேன், என்னோடய ரூம் வந்து இப்படி கலைஞ்செலாம் கிடந்தால் எனக்கு பிடிக்காது, நீட்டாக இருக்கணும், அதனால் நான் தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பொம்மி வந்து சிரிச்சுட்டு அப்புறம் ஒரு சாரீ வந்து கட்டுறதுக்காக எடுக்கிறாங்க.
சாரி எடுத்துகிட்டு வந்து சித்தார்த் கிட்ட தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிரிக்கிறாங்க சித்தார்த். அப்புறம் போய் இவங்க சாரி மாற்றிட்டு வர்றாங்க. வந்து ட்ரெஸ்லாம் மேக்கப் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. சித்தார்த் வேலை செஞ்சுட்டே கையில் அப்படியே சொடக்கு எடுத்துட்டு இருக்காங்க. என்ன வேம்பு சார் விரலெல்லாம் வலிக்குதா அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, வேலை செஞ்சுட்டே இருக்கேன்ல அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இருங்க நான் சொடக்கு எடுத்து விட்றேன் அப்படின்னு எடுக்கிறாங்க. ஏய் பரவாயில்ல விடு விடு அதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல எனக்காக நீங்கள் சாரி எல்லாம் அடுக்கி வச்சுருக்கீங்கல்ல, கொடுங்க சொடக்கு எடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வேலை அவங்க சொடக்கு எடுத்து விடுற மாதிரி பேக்ரவுண்டில் சாங் போட்டிருக்காங்க. அப்புறம் பொம்மி சொல்கிறாங்க, நீங்கள் எனக்காக புடவையெல்லாம் அடுக்கி வச்சுருக்கீங்க, அதுக்கு கையெல்லாம் வலிச்சிருக்கும்ல, வேலையே செஞ்சு பழகாத உங்கள் கை இப்போ எனக்காக வேலை செய்யுதில்ல, ஒரு மாதம் நீங்கள் எனக்காக இப்படி செய்வீங்க, அப்புறம் நான் நீங்கள் வந்து இப்படி செஞ்ச கடனுக்கெலாம் நான் என்ன பண்ணுறது, அதுக்காக தான் விரலுக்கெலாம் சொடக்கெடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சித்தார்த் அப்படியே ஃபேஸ் கொஞ்சம் மாறுது. அப்புறம் திருப்பி கேட்குறாங்க, ஆமாம் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், தாத்தா வந்து உனக்கு சேது கூட கல்யாணம் நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கே ஏதோ ஒரு மாதிரி இருந்தது, நீ எப்படி பூமி அது பாட்டில் போய் உட்காந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பூமி வந்து அந்த சீன் அப்படியே கொஞ்சம் நினச்சி பார்க்குறாங்க. அப்புறம் பூமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இப்போ மழை வரும்போது தண்ணியில் ஒரு இலை விழுந்து அந்த இலை போகுது அப்படின்னா ஆற்றுல அப்படியே சேர்ந்து அது அப்படி அது தண்ணி போகிற போக்குக்கு போகும், அந்த மாதிரி தானே சார் என்னோடய வாழ்க்கையும், ஏதோ விதி போன போக்கில் நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அப்படி எடுத்து கண்ணாடியில் போயிட்டு குங்குமம் வைக்கிறாங்க. சித்தார்த் அப்படியே யோசிக்கிறாங்க அவங்கள பார்த்து. அப்புறம் பூமி வந்து வெளியே போயிடுறாங்க. சித்தார்த் ஏதோ யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த சீன்ஸ் அப்படி முடிச்சா அப்புறம் பூமி வந்து கீழே வர்றாங்க. இங்கே எல்லாம் டாக்குமெண்ட் சரியாக இருக்கா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சிதம்பரம் கிட்டேயும் ஆதித்யா கிட்டேயும் அப்புறம் பத்மநாபன் கிட்டேயும் தாத்தா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உடனே பொம்மி வந்து என்னாச்சு என்ன விஷயம்னு கேட்குறாங்க. மறந்துட்டீங்களா நீ இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கி இவர் பேரில் கடையை ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம்ல அப்படின்ற மாதிரியாக சொல்கிறாங்க. ஓ ஆமல்ல மறந்துட்டேன், நான் வந்து அப்படி டிஃபன் செய்யும்போது ஒரு ஸ்வீட்டு சேர்த்து செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரம்யா சொல்கிறாங்க, அண்ணி நேற்று கடையை ரிஜிஸ்டர் பண்ணுன்னு சொல்லும்போது இது பெரியப்பா வந்து உங்களை எடுத்தறிஞ்சு பேசுகிறது, நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ பெரிய மாமா பற்றி எனக்கு தெரியாதா, ஆதி பேரில் கடை ரிஜிஸ்டர் ஆகுது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி எல்லோரும் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஆதிக்கு வந்து கால் வருது. கால் வந்த உடனே என்ன அக்கா பேசுகிறாங்கன்னு சொல்லி அப்படி நைஸாக வெளியே வந்து பேசுகிறாங்க. அந்த டைம் பூமி பார்த்திங்கன்னா சாமிக்கு பூ போடுறதுக்காக வெளியே வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே ஆதித்யாவுக்கு வந்து நேத்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி நிஷாவுக்கு வந்து பெயின் வந்துடுச்சு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறேன், சிசேரியன் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஃபார்ம்லலாம் கூட நான் சைன் பண்ணிட்டேன், ஆனால் அவள் வந்து உன்னை பார்க்கணும்னு சொல்கிறான், நீ எப்படியாட்டு அங்கேருந்து வா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னக்கா இந்த மாதிரி டைமில் எப்படி சொல்கிற, நான் ஏதாவது போய் சொல்லிவிட்டு அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்க்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சொல்லிட்டு சரின்னு சொல்லி உள்ளே போகிறாங்க. பொம்மி வந்து அதை கவனிச்சிடுறாங்க ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொன்னதை. அப்புறம் பொம்மி சைடில் நின்று திரும்ப உள்ளே போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கவனிக்கிறாங்க. நே இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மாற்றி சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் அவசரமாக இருக்குது, நான் போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு டைரெக்டாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை எப்படி சொல்கிறீங்க இந்த டைமில் அப்படின்னு, இல்லை ரொம்ப முக்கியமான மீட்டிங் நான் போயிட்டு உடனே வந்துடுறேன்னு சொல்லி இவங்க வந்து கிளம்புறாங்க. ஆதி வந்து கிளம்புறாங்க. ஸோ ஆதி கிளம்புறதை பார்த்துட்டு இவங்க நம்மளும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக பொம்மி வந்து பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க. பைக் எடுத்துகிட்டு போகிறத வந்து சித்தார்த் மேலேருந்து க்ரீன் டீ குடிச்சு பார்க்குறாங்க. எதுக்கு இவன் இவ்வளோ அவசரமாக பைக் எடுத்துகிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பொம்மிக்கு கால் ட்ரை பண்ணுறாங்க, ஃபோன் வந்து போகலை. அப்புறம் இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டல் வந்துட்டு அவங்க பார்க்குறாங்க, நேத்ரா வந்து இந்த மாதிரி அவங்க வந்து அவன் பையனை வச்சுட்டு என்னால் சமாளிக்கவே முடியல அப்படின்னு கொடுக்குறாங்க. பொம்மி வந்து பார்த்து அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. பொம்மி பார்த்துடுறாங்க. அப்புறம் உள்ளே போய் அவங்க நிஷா கிட்ட வந்து இந்த மாதிரி ஆப்ரேஷன் பற்றி பேசுகிறதையும் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க, நேத்ரா சொல்கிறாங்க, உன் பையனுக்கு தங்கச்சி பாப்பா தான் வேணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, நிஷா கேட்டதில்ல தங்கச்சி பாப்பா தான் வேணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம பொண்ணு பிறக்கிற நேரம் நமக்கு வந்து அஞ்சலி ஸ்வீட்ஸ் கடையெல்லாம் நம்ம பேரில் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேத்ரா வந்து ஆமாம் பசங்க பெருசாக வளரும்போது அஞ்சலி ஸ்வீட்ஸ் இருந்த இடமே தெரியாது, நேத்ரா ஸ்வீட்ஸ் வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக உருவாகியிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து சொல்லி இதை பொம்மி கேட்டுட்டு அவசர அவசரமாக திரும்ப கிளம்புறாங்க. கிளம்பிட்டு கீழே வர்றாங்க. கரெக்டாக சித்தார்த் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஒன்று சொல்கிறாங்க, என்னாச்சு பூமி அவசர அவசரமாக நீ ஆதியோட காரை ஃபாலோ பண்ணிட்டு போனால் என்னாச்சு அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அது வந்து வேம்பு சார் நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி வந்து பேசுகிறாங்க. கரெக்டாக வந்து இவங்க ஆதி வந்து பார்த்துட்டு பொம்மியோட ஃபோனை பிடிங்கிட்டு பொம்மியோட வாயும் பொத்திடுறாங்க. அந்த மாதிரி தான் வந்து இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எனவே சித்தார்த் வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.